நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் நம் உடலில் வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அவை அனைத்தும் நமக்கு நன்மையினையே தரும். அப்படி என்னென்ன நன்மைகள் தரப்போகிறது என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. தண்ணீர் மிகவும் அவசியமானது என நாம் அனைவரும் அறிந்ததே. தண்ணீர் தாகத்தை தணிப்பதோடு நம் உடலில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் சீராக செயல்பட உதவி செய்கிறது. அத்தகைய தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பழக்கமானது ஜப்பானியர்களிடமிருந்து வந்தது என்று பலர் கூறுகின்றனர். ஜப்பானிய மக்கள் காலை எழுந்ததும் பற்களை கூட துலக்காமல் 4 டம்ளர் தண்ணீர் குடிப்பார்களாம். அது மட்டுமில்லாமல் தண்ணீர் குடித்த 1 மணி நேரத்திற்கு எந்த ஒரு பொருளையும் சாப்பிட மாட்டார்களாம். இதற்கு பெயர்தான் ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பி என்று சொல்வார்கள். தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன என்பதை இப்போது ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றிவிடும். எளிதிலேயே இந்த எண்ணம் தோன்றுவதால் இப்படி தினமும் தவறாமல் மலம் கழித்தாலே உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறி குடல் அனைத்தும் சுத்தமாகிவிடும். தண்ணீரானது உடலின் மூளை முணுக்குகளில் தங்கியிருக்கும் நச்சுக்களை சிறுநீர் மற்றும் மலம் வழியாகத்தான் வெளியேற்றி விடுகிறது. இதனை செய்து வருவதினால் உடலில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடலும் சுத்தமாகிவிடும், புத்துணர்ச்சி பெற்றுவிடும். தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் மற்றும் கழிவுகள் வெளியேறி விரைவில் உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பித்துவிடும். இதன் விளைவாக நாம் உணவை உண்ண விரும்பப்படுவதோடு உணவில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் நம் உடலை வந்து சேர்ந்தடையும். பலருக்கு அடிக்கடி தலைவலி ஏற்படும். இந்த தலைவலியானது உடலில் நமக்கு சோர்வை உண்டாக்கும். பலருக்கு தலைவலி ஏற்பட முக்கிய காரணம் உடலில் உள்ள நீர்ச்சத்து குறைவாக இருப்பதுதான். இப்படிப்பட்ட நீர்ச்சத்து குறைவாக இருப்பதை நாம் எப்படி தடுக்க வேண்டும்? இப்படிப்பட்டவர்கள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் உள்ள நீர்ச்சத்து அதிகரித்து தலைவலி குறையும். அதோடு ஒரு சில மாதங்களில் இந்த தலைவலி பிரச்சனை என்பதே இருக்கவே இருக்காது. காலையில் சாப்பிடாமல் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் தண்ணீர் குடித்து வந்தால் அல்சர் ஏற்படாமல் தடுக்கலாம். ஏனென்றால் தண்ணீர் குடிக்காமல் அவர்கள் டீ சாப்பிடுவார்கள். டீ சாப்பிட்டால் அந்த டீயில் உள்ள கொழுப்புகள் அனைத்தும் நாம் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் அருந்துவது உடனே அருந்துவக்கூடாது. சாப்பிட்டவுடன் தண்ணீர் உடனே அருந்தினால் தண்ணீரோடு சேர்ந்து எண்ணெய் பொருட்களும் மேலே மிதந்து வந்துவிடும். பின்னர் அந்த கொழுப்புகள் தனியாக தங்கிவிடும். அது நம் உடம்பில் கொழுப்பு சத்தை மட்டுமே அதிகரிக்கும். ஆனால் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்த தண்ணீர் குடித்தால் அந்த சாப்பாடு முழுவதும் நம் உடலில் செரிமானமாகிவிடும். பிறகு தண்ணீர் குடித்தால் நம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் வெதுவெதுப்பான நீரினை வெறும் வயிற்றில் குடித்து வர உடலின் மெட்டபாலிசம் 24% அதிகரிக்கும். இதனால் உண்ணும் உணவானது விரைவில் செரிமானம் அடைந்து நம் உடலுக்கு உறுதியான சத்துக்கள் போய் சேரும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகி வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகமாகும், இரத்த சுத்திகரிப்பும் அதிகமாகும். இதனால் நமக்கு இரத்தம் உடலில் நல்ல சீராக ஓட்ட ஆரம்பிக்கும். பிறகு இரத்தத்தை சுத்தப்படுத்தும். மாரடைப்பு என்பது இருக்கவே இருக்காது. இரத்த குழாய் அடைப்பு என்பதும் இருக்கவே இருக்காது. இரத்தத்தில் இருக்கும் அணுக்கள் ஆக்சிஜன் நிறைந்து காணப்படுவதால் உடலானது எனர்ஜியுடனும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். குடல் சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் அதிக பேருக்கு பருக்கள் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பார்கள், இதையெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ், வயதுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரியே தான் வரும் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்ன என்று பலருக்கு தெரியாது. குடல் சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் அதிகமாக பருக்கள் வர ஆரம்பிக்கும். அப்படி பருக்கள் வரும்போது முக அழகையே அது கெடுத்துவிடும். அதனால் தினமும் நிறைய பேர் என்ன செய்வார்கள், பல்வேறு விதமான அழகு சாதன பொருட்கள் கிரீம் வாங்கி தடவுவார்கள். அது நம் உடலுக்கு தோலுக்கும் தீங்கு விளைவிக்கும். ஆனால் அதை செய்யக்கூடாது. அதனால் தினமும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக நடைபெறும், குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் பருக்கள் எதுவும் வராது. பருக்கள் எதுவும் வராத இருந்தால் நம் முகம் மிக மிக பொலிவாக இருக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடைய செய்யும்.
தன்மை காலையில் வெறும் வயிற்றில் பருகப்படும் தண்ணீருக்கு உண்டு. இப்படி காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்தால் நம் உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். ஆகையால் விருப்பப்பட்டவர்கள் உடல் மெலிந்து காணப்படும் வேண்டும் என்றும் நினைத்தால் இந்த தண்ணீரை நீங்கள் 4 டம்ளர் வெறும் வயிற்றில் குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.